நாட்டின் 100வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவில் எரிசக்தி தற்சார்பை அடைவதற்கு பசுமை ஹைட்ரஜன் பயன்பாட்டை அதிகரிப்பது அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தொடர்பாக ஆலோசனை நடத்திய அவர், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் இந்தியா பெரும் வளர்ச்சியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டில் புவியியல் சூழல்கள் மற்றும் அபரிமிதமான இயற்கை வளங்கள் காரணமாக இந்த நிலையை எட்டியிருப்பதாக அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதிக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்படும் சூழலில் மாற்று எரிபொருளாக பசுமை ஹைட்ரஜனை ஊக்குவிப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். வளரும் பொருளாதார நாடுகளில் பெரிய நாடாக உள்ள இந்தியா வரும் காலங்களில் பசுமை ஹைட்ரஜன் மையமாக உருவெடுக்கும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார்.